இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு ஆதரவாக நிறைய சமூக விழிப்புணர்வை நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு நிறைய பாதுகாப்பு, இந்த பாலியல் சீண்டல்களுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு, இந்த போலி காதல், பொய் காதல், இப்போ சொல்கிறாங்களே என்னது நாடக காதல், இதெல்லாம் பார்க்குறோம். கல்யாணம் பண்ணி கைவிட்டுறது, இதெல்லாம் பற்றி சிறுகதைகள், ஏன் இப்போ சினிமா படங்கள், முகநூலில் நிறைய எழுதுறது, இப்படி நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. பெண் பிள்ளைகளும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சுதாரிப்பாக இருக்காங்க. சரி, இப்போ இந்த இப்போ நிறைய பார்க்குறமே நாடக காதல், அப்படி நான் நினைக்கிறேன் இந்த போலியான காதலை தான் நாடக காதல், ஏதோ பின்னாடி ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு காதல் மாதிரி அப்படி அப்படி வருது. அதுன்னு இன்றைக்கி தான் அது மிந்தானா வரைக்கும் என்ன அக்மார்க் நல்ல காதல் தான் நம்ம தமிழ் சமூகத்தில் நிலவுனுதா? அதுக்கு முன்னாடி தவறானவர்களே இல்லையா? போலியான காதல் இல்லையா? பொய்யான காதல் இல்லையா? கேட்க அப்படியே மனித சமுதாயம் என்னைக்கு தோன்றுனுச்சோ அப்போவிலேருந்து நல்லவே கெட்டவே ரெண்டும் விரவி இருப்பது தான் உண்மை. வேணால் சதவீதத்தில் மாறுபாடு இருக்கலாம், அவ்வளோதானே தவிர எல்லாம் இருப்பான். எல்லா நல்லவன் கெட்டவன் மோசமானவன் இரக்கம் இல்லாதவன் பண்பாளன் எல்லாம் சேர்ந்தது தான் உலகம். ஏன் இப்படி கேட்குறீங்க? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமி. எப்பா நீ நல்லதே செய்யலைன்னா பரவாயில்லப்பா, கெடுதலாவது பண்ணாமல் இருந்து ஒரு புலவன் வந்து சொல்கிறானே, ஏன் அந்தளவுக்கு அன்னைக்கு இருந்தது. இப்போ நம்ம சங்க இலக்கியத்தில் இந்த காதல் கல்யாணம் பற்றி நம்ம பார்க்கணும். ஏன்னா மோஸ்ட் செக்யுலர் லிட்ரேச்சர்னு சொன்னால் நம்முடைய சங்க இலக்கியம் தான். அது நம்ம ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் இனத்தினுடைய காதல் கல்யாணம் எப்படி இருந்தது அப்போ கொஞ்சம் பின்னாடி நோக்கி பார்க்கணும். நம்ம திருமணச்சடங்கே கிடையாது, நான் சொல்கிறது ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணச்சடங்கே தமிழ் சமூகத்தில் கிடையாது. பிடிச்சவங்களோட விரும்பியவங்களோட சேர்ந்து வாழ்கிறது அப்படிங்கிறதான், பெற்றோரும் எதுக்கலை. பிடித்தவனோட சேர்ந்து போயிடுறதுங்கிறது இலோப்பிங்னு சொல்லக்கூடிய உடன்போக்கு அப்படிங்கிறதும் இலக்கியங்களில் காணப்படக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட நெறி. பெரிய அளவுக்கு அது பாதிக்கலை, பெற்றோரும் அதை எதிர்க்கலை. அதுக்கு என்ன காரணம்? கொடுப்போரின்றியும் கரணம் உண்டே. கரணம்னா கல்யாணம், யாரும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதில்லை, அப்பா அம்மா வந்து சேர்த்து வைக்க வேண்டியதில்லை, கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம்னே இல்லை, அது சேர்ந்து வாழ்ந்தாங்க. கொடுப்போரின்றியும் கரணம் உண்டே அப்படின்னு சொல்கிறான். ஏன் இது அவ்வளோ பெரிய பாதிப்பு அன்றைக்கு ஏற்படுத்தலைன்னு கேட்டால், அது எல்லாம் ஒரே இனக்குழுவாக தங்கியிருந்தாங்க, எல்லோரும் அறிமுகமானவர்கள். அப்போ அது ஒரு பெரிய பாதிப்பாக இல்லை. அப்போ பிறகு எப்போ பாதிப்பு வருது? சமூகம் விஸ்தரிப்பு, சமூகம் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் இடப்பெயர்ச்சி ஆகி போகும்போது அந்நிய மக்களோடு பழகிற வாய்ப்பு வருகிறது. அப்போ புதியவர்களை பார்த்து கொள்வதற்கும் பழகுவதற்கும் காதல் தோன்றவும் ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. ஈர்ப்பு ஏற்பாவும் நம்ம சொல்கிற அந்த இனக்கவர்ச்சியின்பால் ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. அப்போ காதல் கைமீறி போனதாகுது, அப்போ பொய் வந்துடுது, இந்த மாதிரி தவறான காதல், போலி காதல் இதெல்லாம் வந்துடுது. அப்போ தான் 3000 ஆண்டுகளுக்கு இன்றையிலேருந்து முன்பு நமக்கு கிடைத்த தொல்காப்பியம் சொல்லுது, பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. அதாவது அது வரைக்கும் ஒரு சிக்கலும் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சா, அதன் பிறகு எப்போ இந்த சமூகத்தில் பொய் வந்ததோ வழு வந்ததோ அப்போ ஐயர் யாத்தனர் சான்றோர்கள் பெரியோர்கள் படித்த அறிஞர்கள் முன்னிலையில் கல்யாணம்னு ஒன்று எல்லாரையும் வச்சு சாட்சியாக வச்சு செய்ய வேண்டிய சூழல் வந்தது. பொய் அப்படிங்கிறது காதலிச்சுட்டு ஒன்று எனக்கு தெரியாதுங்கிறது, இது நான் ஒன்றும் அப்படி பழகலைங்கிறது, இது பொய்ன்னு எடுத்துக்கலாம். வழுங்கிறது பிறந்து பேசுகிறது, உன்னை கடைசி வரைக்கும் உன் கூட கொடுத்த நடத்துகிறேன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போகிறது. இந்த சூழலை தான் எப்போ 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிக்கல் வந்துருச்சு, பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. அப்போ திருமணம், கரணம்னா திருமணம், திருமணத்துக்கு ஒரு வரையறையை ஏற்படுத்தி ரெண்டு பேரையும் வச்சு சாட்சியாக எல்லாரையும் வச்சு கல்யாணம்னு ஒன்று பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுங்கிறான். இப்போ ஒரு குறுந்தொகை பாடல், சங்க இலக்கிய பாடல், கபிலர்
அவர் எழுதின ஒரு பாடல் பாருங்க. அந்த காலங்களில் யாருமே இல்லாத இடத்துல ஒரு பெண்ணை பார்த்துட்டு, ஒரு தலைவன் பார்த்துட்டு அவளோடு சேர்ந்து இருக்கிறான். அவளோடு சேர்ந்து இருக்கிறதுக்காக ஒரு காரணமும் சொல்கிறான். என்னென்னா, ஒன்று இப்போ நான் காந்தர்வ மனம், ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சாட்சி என்னென்னா, அக்காலத்துலேயும் இது இருந்தது, இந்த பூ சாட்சியா, இந்த பூனை சாட்சியா, ஏன்னா அதெல்லாம் வந்து சொல்லாது, சாட்சி சொல்லாது. அந்த மாதிரியான இதை இதை காட்டி அதை காட்டி கல்யாணம் பண்ணிக்கிற வழக்கம் இருந்தது. அதை மாதிரி ஒரு பாடல் அவர் காட்டுறார். அந்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த போலி காதலை மையப்படுத்தக்கூடியது. ஒரு தலைவி சொல்கிறார், அவன் என்னோடு சேர்ந்திருந்தது போது அங்கே யாரும் இல்லை. அப்போ அவன் என்ன செஞ்சான், யாரும் இல்லை தானே கள்வன், தானது போய் பின் யானவன் செய்வோம், நானும் அவனும் தான் அந்த கள்வன், அந்த திருடன் தான் இருந்தான், இப்போ அவன் இல்லையங்கிறான், நான் என்ன செய்ய முடியும், யாரும் இல்லை தானே கள்வன், தானது போய் பின் யானவன் செய்வோம், நான் என்ன பண்ணுறது. அந்த இடத்துல மெல்லிய தினைத்தான சிறுபசுங்கால் ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகு முண்டே, அந்த இடத்துல ஒன்றே ஒன்று தான் இருந்தது. அவன் அதை காட்டி சாட்சின்னு சொன்னான். என்னன்னு கேட்டால், மெல்லிய கால்களை உடைய ஒரே ஒரு கொக்கு அங்கே நின்றுட்டு அந்த தண்ணியை, ஓடுற தண்ணியை பார்த்துட்டு, அதுவும் நல்ல மீன், பெரிய மீனாக வருதான்னு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதை காட்டி, இது சாட்சியாக உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி என்னோடு இருந்து விட்டு இன்றைக்கி என்னை ஏமாத்திட்டானே தோழி, நான் என்ன செய்வேன். பாடல் பாருங்க, யாரும் இல்லை தானே கள்வன், தானது போய் பின் யானவன் செய்வோ, தினைத்தான் என்ன சிறுபசுங்கால் ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு தானே மணந்த ஞான்றே. அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன போது அந்த கொக்கு தாண்டி இருந்தது. இன்றைக்கி நான் அந்த கொக்கு எங்கடி போய் கூப்பிடுறது, அது எப்படியும் வந்து சாட்சி சொல்லும் என்று சொல்லி கண்கலங்கி நிற்கிற ஒரு போலி காதலை, ஒரு நாடக காதலை பார்க்குறோம். நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, எல்லா காலத்திலையும் இந்த மாதிரியான தவறு பொய் எல்லாம் இருந்தது தான். நாம் நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு உண்மையான காதலை, இதயபூர்வமான காதலை ஆதரிப்போம். நல்ல விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து, ஆணோ பெண்ணோ, நல்ல நம்முடைய பண்பாட்டு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து சீராக வளர்த்தோம்னா இந்த மாதிரியான பிழைகள் ஏற்பட வாய்ப்பு இல்லை. யாரையோ காரணம் காட்டி எதையோ காரணம் காட்ட முடியாது. இன்னொரு நாளைக்கு இன்னொரு பாடலோடு நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.